வேதாதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தியான யோக நிகழ்ச்சியில் எளிமையான யோகாசனங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பட்சிமோதாசனம். யோகாசனம் பொதுவாக நமது உடலையும் மனதையும் ஒன்றாக இணைத்து நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அறிவில் ஒரு தெளிவை கொடுக்கின்றது. அதன் மூலமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கின்றது. இப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளில் சிறுநீரகம் கிட்னி மிக அற்புதமான ஒரு உறுப்பு. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் அது அழகாக வெளியேற்றி கொண்டே வருகின்றது. இப்போ நம்ம உடம்பில் கழிவுகள் நான்கு விதத்தில் வெளியேறணும். நம்முடைய சிறுநீரகத்தை எடுத்துகிட்டிங்கன்னா, கிட்னி எடுத்துகிட்டிங்கன்னா அதன் மூலமாக சிறுநீரமாக வெளியேறுகின்றது. தோல் மூலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வியர்வையாகவும் மலமாகவும் வெளியேறுகின்றது. நுரையீரல் மூலமாக கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறுகின்றது. அப்போ அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கரெக்டாக சரியாக வெளியேறுவதற்கு உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கணும். அதில் மிக முக்கியமானது முதுகெலும்பு. இப்போ விலங்கினங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது புவியீர்ப்பு சக்தி மேலே முதுகு மேலே படுதுக்கு அளவுக்கு விலங்குகளுடைய முதுகெலும்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள், படுக்கையாக இப்படி தரும். அப்போது பூமியிலிருந்து வரக்கூடிய புவியீர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக அந்த முதுகு மேலே பட்டு நல்ல ஒரு சிறுநீரகத்துக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கின்றது. அப்போ மனிதன் மட்டும் பாருங்கள் நிமிந்து நிற்கிறான். அப்போ நம்முடைய சித்தர்கள் எப்படி யோசித்திருக்காங்க பாருங்கள், இந்த ஆசனம் மூலமாக முதுகெலும்பை புவியீர்ப்பு சக்திக்கு நேராக படுகின்ற அளவுக்கு வளைத்து விட வைக்க போகிறோம் அந்த ஆசனத்தின் மூலமாக. அப்போ நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி, பிராணசக்தி, பிராண ஆற்றல் முதுகு தண்டின் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளுக்கு செல்கின்றது. குறிப்பாக சிறுநீரகம் மிகச்சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ சிறுநீரகம் நன்றாக இயங்கினாலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் நன்றாக வெளியேறிவிடும். கால் பாத வலி வராது, மூட்டு வலி வராது, இடுப்பு வலி வராது. இப்போ நிறைய பார்க்குறோம், நம்ம சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய மூத்திர தாரைகள்னு சொல்கிறோம், அதில் கிருமிகள் சேர்ந்துடும். அப்போ அந்த கிருமிகள் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் யூரினரி இன்ஃபெக்ஷன்னு சொல்கிறோம். இன்றைக்கு நிறைய சிறு குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு நிறைய அந்த ப்ராப்ளம் ஏற்படுகின்றது. அதன் மூலமாக அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆனதின் மூலமாக காய்ச்சல் அடிக்கடி வரும், கால் பாதம் வீங்கிறோம். அப்போ இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு நம்ம உடலை வளமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த பச்சிமோதாசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கின்றது. ஆசனம் அப்படிங்கிறது உடலுக்கு மட்டுமல்ல, உடலையும் மனதையும் இணைத்து அறிவில் ஒரு மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி. நமது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு இந்த ஆசனம் நமக்கு பயன்படுகின்றது. யோகாசனங்களை காலை மாலை இரண்டு வேளையும் பயிற்சி பண்ணலாம். வெறும் வயிற்றில் தான் பயிற்சி பண்ணணும். ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக நம்ம நிதானமாக அவசரப்படாமல் தரையில் ஒரு மேட்டு விரித்து காலையில் கிழக்கு முகமாகவும் மாலையில் மேற்கு முகமாகவும் இந்த ஆசனங்களை பயிற்சி பண்ணலாம். அப்படி பயிற்சி செய்கின்ற பொழுது உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் நீக்கப்படுகின்றன. உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கின்றது. இப்போ நம்ம அந்த பச்சிமோதாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ பச்சிமோதாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண உள்ளோம். யோகாசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிடணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். நமது உடல், நமது மனம், நமது மூச்சு மூன்றையும் சரி செஞ்சுக்கிடணும். நிதானமாக யோகாசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆசனத்துடைய ஒவ்வொரு நிலையாக தெளிவாக காண்போம். பொறுமையாக திரும்பி ரெண்டு காலை நீட்டிக்கோங்க. நிதானமாக ஒவ்வொரு காலாக பொறுமையாக நீட்டிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். இந்த நிலையிலையும் ஒரு ஐந்து வினாடி நமது மூச்சோட்டத்தை சரிபடுத்திக்கிடணும். யோகாசனங்களை மிக நிதானமாக பயிற்சி பண்ணுறோம். இதுவே ஒரு ஆசன நிலை தான். பாருங்கள், முதுகெலும்பு நேராக இருக்குது, கால் நன்றாக நீட்டியிருக்கிறாங்க. இதிலே நல்ல தலைமுதல் கால் வரை ரத்த ஓட்டம் நன்றாக பாயும். இப்போ மெதுவாக ரெண்டு கையை தலைக்கு மேலே ஸ்லோவாக உயர்த்திக்கோங்க. நிதானமாக இப்படி கையை உயர்த்தும் போது கூட பார்த்தீங்கன்னா அடிமுதுகிலிருந்து கழுத்து முதுகு வரைக்கும் நல்லா நமக்கு நல்ல ஒரு வளையும் தன்மை கிடைக்கின்றது. இரத்த ஓட்டம் நன்றாக பாய்கின்றது. இப்போ மெதுவாக உங்களுடைய கால் பெருவரில் தொடுவதற்கு நிதானமாக மெது பொறுமையாக கிளப்புனீங்க. மிக நிதானமாக முதல்ல கால் பெருவரில் ரெண்டு கையினால் தொட முடியுதான் முயற்சி பண்ணுங்க. சாதாரண மூச்சில் அதே நிலையில் கால் பெருவரில் தொட்டதுக்கப்புறம் அப்படியே இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரெண்டு கையும் மெதுவாக ஸ்லோவாக எடுத்துக்கோங்க. பொறுமையாக நிமிர்ந்து வாங்க. நிதானமாக வாங்க. மெதுவாக நிமிர்ந்து வாங்க, ஸ்லோவாக வாங்க. இப்போ மெதுவாக ரெண்டு கையும் பக்கவாட்டில் பொறுமையாக போட்டுக்கோங்க. நிதானமாக ஒவ்வொரு நிலையில் நாம் உடலை வளைக்கின்ற பொழுது உடலுக்குள் நமக்கு அற்புதமான ஒரு சக்தி கிடைக்கின்றது.
நல்ல பிராண ஓட்டம் கிடைக்கிறது. பாருங்க அந்த இந்த நிலையில முதுகு என்ன முதுகெலும்பு எப்படி பண்ணாங்கன்னா தட்டையாக வச்சுட்டாங்க. புவியீர்ப்பு சக்தி முழுமையாக முதுகுத்தண்டின் வழியாக சிறுநீரகத்துக்கு நன்றாக பாயக்கூடிய நிலை கிடைக்கின்றது. இப்போ முதன் முதலில் யோகாசனங்களை பயிற்சி செய்கின்றவர்கள் இந்த மாதிரி நிதானமாக பயிற்சி பண்ணுங்க. ஒரு மாதம் இரண்டு மாதம் நன்றாக தொடர்ந்து பயிற்சி செய்ததற்கு பிறகு உங்களால் இரு கைகளையும் கால் பாதங்களை பற்றி கொண்டு கீழே நன்றாக குனிந்து நமது நெற்றியை முட்டு பக்கத்தில் வைக்க முடியும். இப்போ பொறுமையாக எப்படி பயிற்சி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மீண்டும் மெதுவாக ரெண்டு கையை மேலே ஸ்லோவாக உயர்த்திக்கோங்க. நிதானமாக நல்லா ஆசனங்களை ரசித்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பயிற்சி பண்ணுறோம். இப்போ நம்ம உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துக்கும் அற்புதமான சக்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. மெதுவாக கிளகுனிங்க, ரொம்ப ஸ்லோவாக கிளகுனிங்க. முதல்ல கால் பெருவரில் எப்படி தொடுறாங்க அப்படின்னு பாருங்கள். நிதானமாக பொறுமையாக இப்போ மெதுவாக கால் பெருவில் தொட்டதுக்கப்புறம் மெதுவாக ரெண்டு கைகள்னால் பாதங்களை மெதுவாக பற்றிக்கிட்டு மெதுவாக முடிந்த அளவு எவ்வளோ தூரம் கீழே குனிய முடியுமோ அவ்வளோ தூரம் கிளியப்போம். குனிஞ்சிக்கிட்டே போங்க, முடிந்த அளவு பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மிக மெதுவாக கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக ஸ்லோவாக நிமிந்து வாங்க, நிதானமாக வாங்க. இரு கைகளையும் மெதுவாக பக்கவாட்டில் போட்டுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 5 வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும். நேர்களே, இந்த ஆசனங்களை இப்போ அமர்ந்த நிலையில் பயிற்சி பண்ணாங்க. இப்போ உடல் பருமனாக இருக்கலாம், முதுகு வலி கொஞ்சம் லைட்டாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்கள் எடுத்த உடனேயே நீங்கள் முழுமை நிலைக்கு போகணும்னு நினைக்க வேண்டாம். எந்த பொசிஷனில் உங்களுக்கு உடலில் ஒரு வலி ஏற்படுகின்றதோ அந்த நிலை அப்படியே அமைதியாக இருங்க. ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் நன்றாக பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா உடல் வளையும் தன்மை நன்றாக வரும். இப்போ உடல் வளையும் தன்மை வந்ததுக்கு பிறகு நேராக படுத்துக்கிட்டே எப்படி எழுந்து காலை தொடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பொறுமையாக படுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு கையும் மெதுவாக தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. நிதானமாக இப்போ என்ன பண்ணுறாங்க, படுத்த நிலையிலேருந்து மெதுவாக எழுந்துருங்க. பார்க்கலாம், ஸ்லோவாக எழுந்து மெதுவாக போய் காலை பெருவரில் தொடங்க. பொறுமையாக எழுந்து மெதுவாக போய் கால் பெருவரில் தொடங்க. இப்போ மெதுவாக அந்த கால் பாதங்களை பிடிப்பதற்கு மெதுவாக முயற்சி பண்ணுங்கள். தலையை முடிந்த அளவு மெதுவாக கீழே கொண்டு போங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரெண்டு கைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மிக நிதானமாக கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. பொறுமையாக கண்களை மூடி நிதானமாக கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு 10 வினாடிகள். நேர்களே, ஒவ்வொரு யோகாசனத்தையும் ஒரு நாளைக்கு 15 ஆசனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஆசனம் செய்தாலும் இந்த மாதிரி நிதானமாக பொறுமையாக இந்த மாதிரி பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த ஆசனத்தின் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல அற்புதமான எனர்ஜி, அற்புதமான சக்தி கிடைக்கும். குறிப்பாக இந்த ஆசனத்தில் சிறுநீரகம் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனத்தில் முழுமையான தீர்வு கிடைக்கும். முதுகு தண்டுவடத்தை மிக நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் இந்த ஆசனம். ஔவை குறளில் பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்து மூண்டலு கடலை காலால் எழுப்பும் கருத்தறி வித்தை. ஒரு ஔவை குறளில் ஒரு பாடல், ஔவையார் அகவலில் இருக்குது. மூலாதாரத்து மூண்டலு கடலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே. அந்த கால் அப்படிங்கிறது காற்று. மனிதனுடைய உடம்புக்குள்ள மூலாதாரம்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய யோக அக்னி, அந்த யோக அக்னியை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. கால் அப்படிங்கிறது காற்று. அப்போ அந்த காற்றினால் அந்த யோக அக்னியை மேலே எழுப்புகின்ற பொழுது நமது கர்ம வினைகள் நீங்குகின்றன. நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கின்றது. இவ்வளவு அற்புதமான ஒரு ஆசனம் இந்த ஆசனம். யோகாசனம் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கின்றது. யோகாசனங்கள் அப்படிங்கிறது வெறும் உடற்பயிற்சி மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை தாண்டி நமது வாழ்வியல் முறை, நமது வாழ்க்கையில் நமது உடலையும் மனதையும் வளமாக நலமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. இந்த பச்சிமுத ஆசனத்தினுடைய உடல் ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்கள், நமது உடல் உள்ளுறுப்புகள் குறிப்பாக சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும்.
தொந்தி அதிகமாக வராது. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய தைராய்டு சுரப்பி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அவங்களுக்கு நீரழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக வராது. முதுகு தண்டுவடம் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம். இது உடல் ரீதியாக கிடைக்கக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உள்ள ரீதியாக நாம் செல்கின்ற பொழுது நமக்குள்ள ஒரு அமைதி இருக்கின்றது. நாம் ஒரு அமைதியின் சுரூபம்தான். நமது ஒவ்வொரு செல்களுக்கும் பிராணசக்தி நன்றாக கிடைச்சிது அப்படின்னா நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ நம்முடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய பிராண ஓட்டம் சீராகவும் அமைதியாகவும் இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போது எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் அமைதியான ஒரு நிலையில் சமமான மனநிலையோடு நமது வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும். அப்போ அந்த மாதிரி நடத்துகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர முடியும். நமது உடலும் அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கின்றது, மனமும் அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் தினமும் காலை மாலை இந்த பச்சிமோதாசனத்தை ஒரு ஆசனத்தை நிதானமாக பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். நேயர்களே, நாளை ஜானுசீராசனம் அதனுடைய பலன்கள் செயல்முறை விளக்கத்தோடு தெளிவாக காண உள்ளோம்.